வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரச்சங்கள். தமிழ் மாதமான முதல் மாதமாக சித்திரை மாதம் வருகிறது. நம்முடைய சித்திரை மாதத்தில் பல சிறப்புகள் இருக்குதுங்க. ஆனால் சித்திரை மாதம் முடிய ஒரு சில தினங்களுக்கு முன்பு இந்த காணொளியை உங்களுக்கு நாங்கள் வெளியீடு செய்கிறோம். சித்திரை மாதம் முடிவதற்குள் கண்டிப்பாக இதை பார்த்து விடுங்க. மேலும் சித்திரையில் செய்ய வேண்டிய தானங்களை பற்றி தான் இன்றைய காணொளியில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். காணொளி இறுதி வரை இணைந்திருங்க. நான் ராஜ். சித்திரை மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய தானம் என்பது இந்த பிறவியில் நம்ம செய்த பாவங்களை போக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததாகவே அமைகிறது. அப்படி என்ன சிறப்பு வாய்ந்த தானம், எவ்வாறு செய்கிறதுன்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சித்திரை 31 சித்திரை மாதத்தின் கடைசி நாளாக வருகிறது. அதாவது வரக்கூடிய சனிக்கிழமை 14 திகதி அன்று சித்திரை மாத கடைசி தினமாக அமைகிறது. அதற்குள் நம்ம செய்ய வேண்டிய தானங்கள் ஒரு சில இருக்குது. ஆமாங்க, அரிசி, கோதுமை, தானியங்கள், பழங்கள், தயிர், மோர் மற்றும் அணிவதற்கு உடைகள் என நம்ம மற்றவர்களுக்கு தானமாக கொடுத்திடலாம். செய்யக்கூடிய தானம் என்பது ஏழைகளுக்கும் தானம் கொடுத்திடலாம், அல்லது வசதி வாய்ப்பு குறைந்தவர்கள், இல்லைனா நம்ம வீட்டு பக்கத்தில் இருப்பவர்கள், நம்முடன் வேலை செய்பவர்கள், தெரிந்தவர்கள் என யாருக்கு வேண்டுமானாலும் இந்த பொருட்களை நம்ம தானம் செய்வதன் மூலம் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் யாவும் நீங்க பெறும். சித்திரை மாதம் தமிழ் வருடத்தின் முதல் மாதம் மட்டும் இல்லைங்க, மனிதனுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் புதிய விஷயங்களையும் புகுத்தக்கூடிய மாதமாகவே அமைகிறது. எனவே இந்த மாதத்தில் உங்களால் இயன்ற அரிசி, கோதுமை, தானிய வகைகள், பழ வகைகள், தயிர், மோர் மற்றும் அணிவதற்கு நல்ல நிலையிலான ஆடைகளை நம்ம மற்றவர்களுக்கு தானம் செய்திடலாம். செய்யக்கூடிய தானம் நம்முடைய சக்தி நிலைக்கு ஏற்றவாறு எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் நம்ம தானம் செய்திடலாம். வயது வேறுபாடு இன்றி எல்லோருக்கும் இந்த தானத்தை நம்ம செய்திடலாம். தவறாதீர்கள், சித்திரை மாதம் முடிவதற்கு இன்னும் ஒரு சில தினங்களை இருக்கும் பட்சத்தில் அவசியமாக இந்த தானங்களை செய்வது போல பார்த்து கொள்ளுங்க. இன்றைய காணொளி உங்களுக்கு பயனளித்திருக்கும் சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தவறாமல் இந்த ஆன்மீக பதிவுக்கு லைக் செய்து மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. மற்றவர்களுடன் இந்த காணொளியை ஷேர் செய்யுங்க. மீண்டும் ஒரு பயனான காணொளியுடன் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.